ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சிப்ஸ் செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய சைஸில் இருக்கிறதா பார்த்து எடுத்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரியே பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற தோலெல்லாம் நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறப்பவே பல்காக பார்த்து செஞ்சுக்கோங்க, இல்லைனா செஞ்சு வைக்கிற சீக்கிரமும் தெரியாது, காலியாகிற சீக்கிரமும் தெரியாது. இப்போ எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம இந்த மாதிரி தோல் சீவி எடுத்த பிறகு இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி தோல் சீவி தண்ணியில் போட்டாச்சு. இப்போ இதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இதை நல்லா நம்ம நைஸாக சீவி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக இருக்கிற பிளேடாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இருந்தால் தான் நம்ம சிப்ஸ் செய்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். எல்லாத்தையும் சீவன பிறகு இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணியில் போட்டால் தான் அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் வெளியில் வந்து சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த மாதிரியே எல்லாத்தையும் துருவி எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ இது 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சிப்ஸுக்கு இந்த மாதிரி சைஸில் தான் இருக்கணும், இதுதான் கரெக்டான சைஸு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை 15 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். ஒரு சிலவங்க எண்ணெயில் போடுறப்பவே உப்பு சேர்ப்பாங்க. நாம் முன்னாடியே இந்த மாதிரி சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் உப்பு தண்ணியில் ஊறி நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு பார்த்து நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின பிறகு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி உணர்த்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால இதில் இருக்கிற ஈரெல்லாம் போயிடும். 1/2 hour ஒரு 1 hour வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃபேன் காற்றுல உணர்த்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால இதில் இருக்கிற ஈரத்தன்மைலாம் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் டிஷ்யூ வச்சுக்கூடும், இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர்லேயே இங்கே பாருங்கள் ஈரெல்லாம் எப்படி ஒட்டி வந்திருக்குன்னு. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே உணர்ந்துடுச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு ஈரம் இல்லை. இப்போ இதை நாம் பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. நல்லா சூடான எண்ணெயில் போட்டால் தான் சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். உருளைக்கிழங்கு சேர்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஒரு பக்கம் செவந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரியே 2 பக்கமும் மாற்றி மாற்றி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா கிறிஸ்பியாகி வருது பாருங்கள். இப்போ எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரியே நாம் மீதம் இருக்கிற பொட்டேட்டோவையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போடுறப்ப எப்பயுமே ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நாம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கணும். எப்பயுமே எண்ணெய் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் சிப்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இனிமேல் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் வெளியில் எடுத்துடலாம். எண்ணெய் சலசலப்புலாம் அடங்கிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.